Hello students, this is Iqbal. Rational functions na enna appdinu solli paakaporam. Rational expression sadharanama nama vandu or polynomial function appdi eluduvom, p of x equal to nu eluduvom seriya, p of x illana q of x indha mari eluduvoma, adhe nama ratio la eludhanu vechingala, p of x by q of x andha mari ratio la eludhanamna adhukku pedha rational function. Ore condition, இந்த q ஆஃப் x வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது என்னவாது, அது ஃபங்க்ஷனாகவாக இருக்காது. ஓகே, அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் x டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் டூ பாலினாமியல்ஸ், p ஆஃப் x, q ஆஃப் x, ரெண்டு பாலினாமியலோடைய ரேஷியோ. அது டிவிஷனில் இருந்துச்சுன்னா அதில் q ஆஃப் x நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இது கண்டிப்பாக ஜீரோ இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், டினாமினேட்டரோட டிகிரி வந்து டூ, நியூமரேட் டிகிரி வந்து ஒன்று. செகண்ட் ஒன் பாருங்கள், டினாமினேட்டரோட டிகிரியை விட மேலே அதிகமாக இருக்குது, இது டூ இது ஃபோர் இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, இஃப் த டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர், அதாவது மேலே பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் லார்ஜர் தென் தட் ஆஃப் த டினாமினேட்டர் கியூ ஆஃப் எக்ஸ், அதாவது டிகிரி வந்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட அதிகமாகவோ இல்லைனா ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாமா, இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது டிவைட் பண்ணி எழுதுகிறாங்க. இப்போ மேலே தானே பி ஆஃப் எக்ஸ் இருக்குது, அப்போ பி ஆஃப் எக்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், எதால் கியூ ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்போ சம் கோஷன்ட் வரும், நம்மளுக்கு தெரியும் அது ஒன் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி வரும்ல, அதான் அது ஐஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். அதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆர் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும்னு வச்சுப்போம். ரிமைண்டர் கிடைக்கும், இல்லைனா நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்காது, ஜீரோவும் கிடைக்கும். சரியா? ஓகே, சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த பி ஆஃப் எக்ஸை வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆர். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபைவை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ, பேலன்ஸ் வந்து டூ. அப்போ இந்த ஃபைவ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ. பாருங்கள் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ, த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், புரியுதா? அதே தான் இங்கே த்ரீக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, q ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ், ரிமைண்டர் ப்ளஸ் டூ, ரிமைண்டர் வந்து ஆர் ஆஃப் எக்ஸ். எக்ஸாக்டாக டிவைட் ஆனிச்சுன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும் இந்த இடத்துல, ஜீரோ ஆகிடும். இப்போ ஃபைவை ஃபைவாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்காது, இல்லைனா ஆர் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஆர் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும், இந்த கியூ ஆஃப் எக்ஸ் விட கம்மியாக இருக்கணும். சப்போஸ் இங்கே த்ரீ இருந்தால் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம் திருப்பி. அப்போ எப்போனா இதை விட கம்மியாக இருந்தால் தான், அதான் சொல்கிறாங்க ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் இந்த கியூ ஆஃப் எக்ஸ், தட்ஸ் ஆல். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை இது ரெண்டையும் கியூ ஆஃப் எக்ஸில் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ், இங்கே டிவைட் பண்ணால் கியூ ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே டிவைட் பண்ணால் அப்படியே வந்துடும். தட்ஸ் ஆல்.